ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜா விஜி சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஸ்வீட் பூந்தி தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஒரு கப்பு சர்க்கரை முதல்ல எடுத்துக்கலாம் நம்ம பாகுக்கு ஒரு கப்பு கடலை மாவு அதில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு நீங்கள் சர்க்கரை எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம பாகு வச்சுக்கலாம் அதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க பாகில் நல்லா பிசு பிசுன்னு பதம் வந்துன்னா நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா அது ஆறுனதும் கரெக்டாக இருக்கும் ஒரு கம்பி பதம் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் அந்த ஒரு கப்பு கடலை மாவில் நான் ஒரு ரெண்டு சிட்டிக்கு கலர் சேர்த்துக்கிறேன் கலர் வந்து தேவைன்னா சேர்த்துக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் அதை நல்லா ஸ்மூத்தாக அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாங்க இதுக்கு வேறு எதுவும் நீங்கள் சோடா உப்புலாம் சேர்க்க தேவையில்ல வெறும் மாவு தண்ணி மட்டும்தான் ஆனால் கட்டிக்கிட்டு இல்லாமல் பார்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா மாவை கரைச்சி வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் அகலமான பேனில் ஊற்றிக்கோங்க அதை நம்ம வந்து ஜல்லிக்கரண்டியில் விட்டுக்கலாம் சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு யூஸ் அதே ஜல்லிக்கரண்டியே போதுங்க அதை அப்படியே எண்ணெயில் அப்படி பிடிச்சி பரவாயில்ல அப்படி தட்டி தட்டி விட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகாக முத்து முத்தாக வரும் கொஞ்சம் நல்லா பொரிய விடுங்க தட்டி விட்ட உடனே நீங்கள் கரண்டியை விட்டுறாதீங்க ஒரு நிமிஷம் விட்டு அது நல்லா பொறிஞ்சி பிரிஞ்சதுக்கப்புறம் கரண்டி விடுங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இது நல்லா சேவந்து போச்சு எடுத்துடலாம் இது பாருங்க நான் அப்படி சைடில் இது பண்ணதுனால ஒரு மாதிரி நீட் நீட்டாக விழும் இது நம்ம தட்டுறதுல தான் இருக்குது அந்த ஷேப் வர்றது அப்படியே ஒன்று ரெண்டு ஒட்டி இருந்தால் கூட உங்களுக்கு அது பிரிஞ்சு வந்துடும் நல்லா பொறிஞ்சதும் இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம வந்து பூந்தி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு கப்பு கடலை மாவுலேயே நம்ம நிறையா பூந்தி வருங்க இப்போ நான் எல்லாத்தையுமே பொரிச்சிட்டேன் சர்க்கரை பாகலியை நான் ஒரு ரெண்டு சொட்டு கலர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு அந்த பொரிச்ச பூந்தியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நாம் இதை மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா ஊறட்டும் ஊறினதும் அதுலேருந்து ஜீரா கொஞ்சம் அடியில் இருக்குங்க நம்ம மேலோடு அப்படியே அரித்து எடுத்துட வேண்டியது தான் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ